ரைடிங் பல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு தகவலை பற்றி பார்க்க போகிறோம். நேற்று வந்து சிபி வந்து ஒரு சர்க்குலர் விட்டுருக்காங்க, ஒரு கைட்லைன்ஸ். என்னென்னா மல்டி கேப் ஃபண்ட்ஸ் வந்து அசட் அலோகேஷனுக்காக ஒரு சர்க்குலர் விட்டுருக்காங்க. ஸோ அந்த சர்க்குலர் என்ன அப்படின்னா, அந்த மல்டி கேப் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குல்லையா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸோ அவங்களாம் என்ன பண்ணணும்னா அவங்களுடைய அந்த அசட்ஸ் வந்து 25-25 மூணு கேட்டகரியாக பிரிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது 25% லார்ஜ் கேப்பும், 25% மிட் கேப்பும், 25% வந்து ஸ்மால் கேப்பும் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் 75% வந்து ஈக்விட்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி வந்து இது வந்து 65% இருந்துச்சு, மீதி 35% வந்து கேஷாகவோ இல்லை வேறு பாண்டில் போட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். பட் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கான, செவி வந்து 75% வந்து நீங்கள் வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும், 25% வந்து நீங்கள் வந்து கேஷ் பாண்டு இதை மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வந்து முன்னாடி வந்து இந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம் கிடையாது. அது 25% வந்து மூணு கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணணும் கிடையாது. ஸோ அவங்களோட ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து அவங்களோட ஃபண்ட் எங்கே இன்வெஸ்ட் பண்ணணுமோ அங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து லார்ஜ் கேப்பில் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் மிட் கேப்பில் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் வந்து ஸ்மால் கேப்பில் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது, பிரித்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஸோ இது வந்து இது எப்போ வந்து இது அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா, இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல் எக்ஸிஸ்டிங் எக்ஸிஸ்டிங் மல்டிகேப் ஃபண்ட்ஸ் வந்து ஜனவரி 2021 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கேட்டகரிஸ் வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ இதனால் என்ன ஒரு ஒரு பயம், இன்வெஸ்டருக்கு என்ன ஒரு பயம், இதனால் என்ன நடப்புங்கிற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கு பாருங்கள், முக்கியமான நிறைய தகவல் இருக்குது. ஏன்னா வந்து இதனால் வந்து மண்டே மார்க்கெட் அஃபெக்ட் ஆகுமா ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்களை போகலாம். இப்போ நம்ம சர்க்குலர் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் வந்து நம்ம மல்டி கேப் என்ன, லார்ஜ் கேப் என்ன, ஸ்மால் கேப் என்னன்னு பார்ப்போம். அதாவது வந்து ஃபஸ்ட்டு 100 கம்பெனி நம்ம மார்க்கெட் கேப்பிட்டலைசேஷன் இருக்குல்ல, அதிகமாக இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து லார்ஜ் கேப்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 101 250 வரைக்கும் இருக்கிற மார்க்கெட் கேப்பிட்டலைசேஷன் வந்து மிட் கேப்னு சொல்லுவோம். ஸ்மால் கேப் வந்து 250 மேலே இருக்கிறது வந்து ஸ்மால் கேப்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போது இங்கே என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட August 30 வரைக்கும் எடுத்திருக்க பார்த்தீங்கன்னா மல்டி கேப் ஃபண்ட் வந்து எவ்வளோ இருக்குது, க்ரோர்ஸ், இதெல்லாம் க்ரோர்ஸ், மல்டி கேப் ஃபண்டில் எவ்வளோ க்ரோர்ஸ் இருக்குது, லார்ஜ் கேப் ஃபண்டில் எவ்வளோ இருக்குது, லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு எவ்வளோ இருக்குது, மிட் கேப் ஃபண்டு, ஸ்மால் கேப் ஃபண்டு, டிவிடன் ஈல்டு ஃபண்டு, வேல்யூ ஃபண்டு, ஃபோக்கஸ்ட் ஃபண்டு, ஓகே ஓகே, செக்டர் ஹெல்ட் ஃபண்டு, ELSS. ஸோ இவ்வளோ கோடி ரூபா வந்து August 31 வரைக்கும் பார்த்ததில் இவ்வளோ கோடி ரூபா வந்து இன்வெஸ்ட் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இது ஒவ்வொரு ஃபண்டுலேயும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, இவ்வளோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு. ஓகே, இதில் என்ன ஒருன்னா, இது வந்து டாப் மோஸ்ட், இதை பார்த்துட்ருக்கிறது டாப் மோஸ்ட் மல்டி கேப் ஃபண்டு. ஸோ அவங்க என்ன, நான் ஜூலை 2020 வரைக்கும் கேட்டகரிஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதில் வந்து லார்ஜ் கேப்பில் பக்கத்து கோடக் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் 74.3% பண்ணியிருக்காங்க, மிட் கேப்பில் வந்து 18.8%, ஸ்மால் கேப்பில் 1% தான், கேஷ் வந்து 5.9%. அதே மாதிரி HDFC ஈக்விட்டி ஃபண்டு பாருங்கள், 87% லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, மீதெல்லாம் கம்மியானதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மோதிரா கோஷ்வால் கிட்டத்தட்ட 90% லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆதித்யா பிர்லா பாருங்கள், அவங்க பாருங்கள் மோஸ்ட்லி ஆதித்யா பிர்லா, யூடிஐ ஈக்விட்டி ஃபண்டு, ஃப்ராங்க்லின் இண்டியா ஈக்விட்டி ஃபண்டு, SBI மங்குனம் மல்டி கேப் ஃபண்டு, நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்டு, ஆக்சிஸ் மல்டி கேப் ஃபண்டு, இப்போ நிறைய பேர் பாருங்கள் எல்லாமே லார்ஜ் கேப்பில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணனால என்னாகுன்னா உங்களுக்கு வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து தான் வந்து லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். மிட் கேப், ஸ்மால் கேப்பில் வந்து அவ்வளோ தூரம் ரிட்டர்ன் வராதுங்கிறதுக்காக கம்மியான பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இப்போ சிபி வந்து என்ன சொல்லுதுன்னா, இப்போ வந்து மூணுலேயும் 25% வந்து போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி போடணும் போது இவங்க என்ன பண்ணோம், இது வந்து பிரித்து போடணும். ஸோ பிரித்து போடும்போது இது எவ்வளோ தூரம் ரிட்டர்ன்ஸ் வருங்கிற விஷயம் தெரியல. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும்னு தெரியல. ஏன்னா வந்து இப்போதைக்கு வந்து இப்போ அது கோடக் ஸ்டாண்டர்ட் மல்டி கேப் ஃபண்டை எடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இப்படி போடுறதுனால வந்து என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிற ஃபியூச்சர்லாம் தெரியும். ஓகே, ஸோ இதனால் வந்து நிறைய பிரச்சனைகள்
சில பேர் வரும்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து வராதுங்கிறாங்க. ஸோ அதை பார்க்கலாம் நம்ம வருங்காலங்களில். ஸோ இது பிரித்து போகிறதுனால கண்டிப்பாக வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக இதனால் வந்து பாதிக்கப்பட போகிறாங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாம் எப்படி நடக்குது விஷயத்தை. ஸோ நிறைய பேர் லார்ஜ் கேப்பில் பண்ணுற போன்றதுனால கிட்டத்தட்ட என்னென்னா, இந்த லார்ஜ் கேப் ஃபண்டிலேருந்து மிட் கேப்புக்கு ஸ்மால் கேப் போனால் இது வந்து செல் பண்ணிட்டு தான் நம்ம இதை மூவ் பண்ணணும், இந்த ஃபண்டை மூவ் பண்ணணும். அப்போ இறங்கும்போது இதோட ஸ்டாக்ஸ்லாம் இறங்க சான்சஸ் இருக்குது. ஸோ எதில் இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட் எதில் இதெல்லாம் போட்டிருக்காங்க, இப்போ கோடக் ஸ்டாண்டர்ட் மல்டி கேப் ஃபண்டு, ஹெச்டிஎஃப்சி இக்யூட் ஃபண்டுனா அவங்க வந்து நிறைய ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரிலையன்ஸு, பெச்சானியா, ஹீரோ மோட்டார்ஸ், அதுமாதிரி நிறைய லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து செல் பண்ணும்போது என்ன ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஷேர்ஸ் எல்லாம் இறங்கும். ஷேர்ஸில் இறங்கி மிட் கேப்பில் வந்து மிட் கேப் ஸ்மால் கேப் வந்து ஏறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதில் செல் பண்ணி இதில் வந்து பை பண்ண போகிறாங்க. ஓகே, இல்லை எது அதாவது எந்தெந்த இதெல்லாம் வந்து பை பண்ண போகிறாங்க அப்படின்னா, மிட் கேப் ஸ்மால் கேப் எது இதெல்லாம் 25% கீழே இருக்கோ அதில் எல்லாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ என்னங்கும்போது லார்ஜ் கேப் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து எதில் லார்ஜ் கேப்போ, ஸோ அதோட ஸ்டாக்கில் நீங்கள் செல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நிஃப்டி வந்து கீழே இறங்கும். ஓகே, நிஃப்டி கீழே இறங்கும், அதுதான் வந்து இப்போ இம்பேக்ட். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து சொல்லுவாங்க ஒரு 33,000 crore எவ்வளவோ வந்து நெக்ஸ்ட் த்ரீ ஃபோர் மந்த்ஸில் வந்து அவங்க பேலன்ஸ் பண்ணணும். ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா டோட்டலி லார்ஜ் கேப் வந்து 66.6% வந்து அலோகேஷன் லார்ஜ் கேப்பில் தான் இருக்குது. சுமால் மிட் கேப்பில் வந்து கிட்டத்தட்ட 17.3% தான் இருக்குது. சுமால் கேப்பில் வந்து 9.1% இருக்குது. ஸோ நம்ம கேட்டகரிஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 94,792 crore. ஓகே, கேட்டகரி வேல்யூ இதில் பார்த்தீங்கன்னா 24,612 crore தான் மிட் கேப்பு. சுமால் கேப்பில் 12,875. ஸோ இது வந்து கேட்டகரிஸ் பண்ணணும். ஸோ பண்ணக்கப்புறம் தான் தெரியும். ஸோ கேட்டகரிஸ் பண்ணணும், இதில் வந்து செல் பண்ணி இதில் ரெண்டு பை பண்ணும். ஸோ அதனால் இம்பேக்ட் இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ இங்கே நீங்கள் சொல்லியிருக்கிறது என்னென்னா, அதுதான் ஜனவரி 21 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கும். கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, த நியூ அலோகேஷன் ரிக்குயர்மெண்ட் வில் நீட் ஏஎம்சி, அதாவது ஆனுவல் மெயின்டெனஸ் காஸ்ட், அவங்களுக்கு ஃபண்ட் மேனேஜர் அலோகேட் பண்ணுறது 40,700 crore தேவைப்படுமா லார்ஜ் கேப்லேருந்து. லார்ஜ் கேப்லேருந்து 40,700 crore எடுத்து மிட் கேப்பில் 13,000 crore, சுமால் கேப்பில் 24 crore இவங்க வந்து ரீஅலோகேட் பண்ணணும். அப்படி நம்ம செல் பண்ணி தான் ரீஅலோகேட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து திஸ் வில் புட் ட்ரெமெண்டஸ் பையிங் ப்ரெஷர் ஆன் சுமால் கேப் கவுண்டர்ஸ், அதாவது இப்போ சுமால் கேப்பில் வந்து நிறைய வந்து பை ப்ரெஷர் இருக்கும். எதாவது சுமால் கேப் கூட வரலையோ, ஸோ அதெல்லாம் மேலே இருக்க சான்சஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துருப்போம் கோடக் மல்டி கேப் ஃபண்டு வந்து கிட்டத்தட்ட 0.3% சுமால் கேப் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. த ஸ்கீம் மோஸ்ட்லி இன்வெஸ்டர் ஜெயின்ட் 53.78% லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பில் 28%. அதை ஈக்விட்டி ஃபண்டும் பார்த்தீங்கன்னா 9.70% வந்து லார்ஜ் கேப்பில் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் போர்ட்ஃபோலியோ ஜெயின் 33% வந்து லார்ஜ் கேப்பு. ஓகே, இட் ஆல்சோ ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் மிட் கேப் 12% தான். ஸோ இதெல்லாம் இதனால் வந்து நிறைய இம்பேக்டுகள் வரப்போகுது. ஸோ ஏன்னா வந்து நம்ம பார்த்தீங்களா கிட்டத்தட்ட 40,700 crore வந்து ரீஅலோகேட் பண்ணணும். ஸோ லார்ஜ் கேப்லேருந்து எடுத்து மிட் கேப்பில் ஸ்மால் கேப்பில் பண்ணணும். ஸோ அதனால் ஸ்மால் கேப் ஃபண்ட் ஷேர்ஸ்லாம் ஏறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ லார்ஜ் கேப் அந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து செல் பண்ணணும் இல்லையா, செல் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கும். ஸோ கீழே இறங்கினா சப்போஸ் அந்த ஸ்டாக்ஸில் நிஃப்டி ஃபிஃப்டிக்குள்ளே இருந்துச்சுன்னா நிஃப்டி ஃபிஃப்டினால நிஃப்டி கண்டிப்பாக கீழே இறங்கும். அதேமாதிரி பேங்க் ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, ஸோ பேங்க் நிஃப்டி கீழே இறங்குற சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த இம்பேக்ட் வந்து மண்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க வந்து இந்த மாதிரி அவங்க வந்து ரீஅலோகேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இன்வெஸ்ட் பண்ணக்கப்புறம் தான் வரும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணால், நிறைய பேர் பயத்தில் நிறைய பேர் வந்து க்ளோஸ் பண்ணலாம் கூட பண்ணலாம். 21st வரைக்கும் டைம் இருக்கு இல்லையா, ஜனவரி 2021 வரைக்கும் டைம். ஸோ நிறைய பேர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு கூட போகலாம். ஸோ நம்ம வர வாரங்களே பார்க்கலாம் எப்படி நடக்க போதுனா. ஸோ இதோட இம்பேக்ட் மண்டே இருக்கும். ஸோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள். யாராவதுனா இன்ட்ராடே பண்ணுறவங்க பார்த்து ட்ரை பண்ணுங்கள். லாங் டேர்ம் போகிறவங்களுக்கு வந்து அந்த லார்ஜ் கேப் ஸ்மால் கேப் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து ஸ்மால் கேப் வந்து எது ஸ்மால் கேப்போ, ஸோ அதெல்லாம் ஏறக்கு சான்சஸ் இருக்குது. லார்ஜ் கேப் ஃபண்ட் எதுனா அதெல்லாம் இறங்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இறங்கும் போது பை பண்ணிக்கோங்க. ஸ்மால் கேப் எதாவது ஐடென்டிஃபை பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஒரு ஸ்டாக்ஸ் மேலேயா இருக்குது, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ண வராங்க இல்லையா. ஸோ அதனால் மிட் கேப் ஸ்மால் கேப்புக்கும் ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஸ்மால் கேப் தான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட 27,700 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் பிரித்து எடுத்து போகிறாங்க. ஸோ பார்த்து பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்க அடுத்த வாரம். ஸோ நிஃப்டி கண்டிப்பாக இந்த மண்டே இம்பேக்ட் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு ஒரு ஆஃப் அன் அவர் 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணி இன்ட்ராடே ட்ரேட் பண்ண, ஆஃப் அன் அவர் 1 ஹவர் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள் மார்க்கெட் எந்த ட்ரெண்டில் போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் கொடுங்க கண்டிப்பாக. ஓகே, நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திப்போம்.